ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் பிரணாய் சீன தைபேயின் டியன் சென்சோ மோதினர். முதல் செட்டை 17-21 என இழந்த பிரணாய் பின் எழுச்சி கண்டு இரண்டாவது செட்டை 21-15 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது செட்டில் கடைசி வரை போராடிய இவர் 20-22 என கோட்டை விட்டார். 1:20 நீடித்த போட்டியில் ஏமாற்றிய பிரணாய் 17-21, 21-15, 20-22 என்ற கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் இத்தாலியின் பேபியோ பொக்னினி மோதினர். இதில் நடால் 2-6, 6-4, 6-2, 6-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் போலந்தின் இகாஸ் வியாடெக் 6-3, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் அமெரிக்காவின் ஸ்லோன் ஸ்டீஃபன்ஸை வென்றார். மற்ற இரண்டாவது சுற்று போட்டிகளில் ஸ்பெயினின் கார்பைன் முகுருஜா, பெலாரஸின் விக்டோரியா அசரென்கா, அரினா சபலென்கா உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். துபாயில் நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான லீக் போட்டியில் வங்கதேசம் இலங்கை அணிகள் மோதின. டாஸ் வென்ற இலங்கை அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. வங்கதேச அணி 20 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 183 ரன்கள் குவித்தது. ஆஃபிப் ஹொசைன் 39, மெய்தி ஹசன் மிராஸ் 38 ரன்கள் எடுத்தனர். இலங்கை சார்பில் ஹசரங்கா, கருணாரத்னே தலா 2 விக்கெட் கைப்பற்றினர். சவாலான இலக்கை விரட்டிய இலங்கை அணி 19.2 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 184 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. குசால் மெண்டிஸ் 60, கேப்டன் தசுன் ஷனகா 45 ரன்கள் விளாசினர். இதனை அடுத்து இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. வங்கதேச அணி பரிதாபமாக வெளியேறியது.